பழங்குடியினர் மீது சிறுநீர் கழித்த பாஜக நிர்வாகி. மாட்டு மூத்திரத்தை குடித்து குடித்து மூளை மங்கி போன பாஜக நிர்வாகியின் பெயர் பர்வேஷ் சுக்லா. உயர் சாதி ஏழையான பர்வேஷ் சுக்லாவுக்கு ஃபெமிலியர் ரைட்டர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருச்சு. அடுத்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அழகு பார்க்க தயாராகுது மத்திய பிரதேச பாஜக. நீ யாருக்கு ஓட்டு போட்ட தம்பி அப்படின்னு ஒருத்தன்ட்ட போய் கேட்டா, நான் பாஜகவுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு எப்போ ஒருத்தன் சிந்திக்கிறானோ அதை செயல்படுத்துகிறானோ அப்போ மட்டும்தான் அவன் இந்தியாவினுடைய சிறந்த குடிமகனாக இருப்பான் அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையான கருத்துன்னு சொன்னால் மக்கள் நீங்கள் என்ன சொல்வீங்க? நடந்த கதையை ஃபுல்லாக பார்க்கலாமா? இது பிரசாத் சிக்னேச்சர். உயர் சாதின்னு தன்னை சொல்லிக்கக்கூடிய பர்வேஷ் சுக்லா எந்த ஊருக்காருன்னா மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். அவர் குடி போதையில் சிகரெட் அடிச்சுட்டு பெரிய சந்தோஷத்தில் இருந்த மனுஷன், தான் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பழங்குடியினர் வேலை பார்த்ததுக்கு காசு கேட்டாருங்கிற ஒரே காரணத்தினால அவருடைய முகத்துக்கு நேராக சிறுநீர் கழிச்சிருக்கார். எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதராக இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அவருடைய ஹைட்டே பார்த்திங்கன்னா நல்லா டாலஸ்ட்டாக ரொம்ப அழகான ஒரு நபராக இருக்கார். ஆள் பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கார். சிவப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்ம ஊர் பக்கம் சொல்கிற மாதிரி மத்திய பிரதேசத்தில் உயர் சாதிகளாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் சுக்லா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அவரை ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அந்த சித்தி மாவட்டத்தினுடைய குர்பி கிராமம், அதில் வந்து கேதார்நாத் சுக்லா அவருடைய அந்த ஒரே கேஸ்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களோட சேர்ந்து அந்த எம்எல்ஏவோட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நபராக ஊருக்குள்ளே, நம்ம ஊரில் மைனர் அப்படின்னு சொல்லி எப்படி சுற்றி திரிவாங்களோ ஊருக்குள்ளே, நான் யார் தெரியுமா வந்து பெரிய மைனர் நான் அப்படின்னு ஊருக்குள்ளே சுற்றி திரிவாங்க. அது மாதிரியான கேட்டகரியை சேர்ந்த இந்த பர்வேஷ் சுக்லா தொடர்ந்து ஊருக்குள்ளே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்டேரி கரடி தான். அந்த கரடி என்ன பண்ணியிருக்கு, தொடர்ந்து மக்களை துன்புறுத்தக்கூடிய வகையில் ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுருக்கு. ஆனால் மக்கள் யாருமே அவர் சார்ந்திருக்கக்கூடிய சாதி பெரியது அப்படிங்கிறதுனாலையும் அந்த உயர் வகுப்பினர் அப்படிங்கிறதுனாலையும் அவர் மேலே எந்த விதமான கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்காமல் இருக்காங்க. விசாரித்த வரைக்கும் இந்த பர்வேஷ் அப்படிங்கிற நபர் இந்த நிகழ்வை நடத்தி கிட்டத்தட்ட 3 அல்லது 6 மாதங்கள் இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டது அப்படிங்கிற சரியான தகவல் இன்ன வரைக்கும் கிடைக்கல. சில மீடியாஸ் வந்து 5 நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில மீடியாஸ் வந்து இதை 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுன்னு சொல்கிறாங்க. சில பேர் 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி வெளியில் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பால் அவருடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதிர்ந்து போகிறாரு. அதிர்ந்து போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ட்விட்டரில் அந்த வீடியோவை அவர் ஷேர் பண்ணுறார். அவருடைய பேர் அப்பாஸ் ஹரி. சரி, என்ன அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த நாகரிகம் கருதியும் ஒரு சில தர்மங்கள் இருக்குது அப்படிங்கிறதன் அடிப்படையிலையும் அந்த வீடியோவை வெளியிடுவதற்கு கூட மனமில்லை. ஆனால் அந்த கேவலமான செயலை செய்த அந்த நபருடைய ஃபோட்டோவை மட்டும் நம்ம வெளியிடுறோம். இப்போ அந்த நபர் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் இரவோடு இரவாக காவல்துறையினரால். சரி, இந்த வீடியோ எல்லாமே மத்திய பிரதேசத்தில் ஃபுல்லாக வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குது, இந்தியா முழுவதும் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதை எல்லா பாஜகக்காரங்களும் காங்கிரஸ்காரங்களும் நாட்டில் கட்சி சார்ந்து செயல்படக்கூடிய நபர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் எல்லாருமே பார்த்து முகம் சொல்லிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஒருத்தர் எடுக்கிறார், அவர் கூட அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய நிகழ்வை வந்து தடுக்கலை. மாறாக அந்த வீடியோவை எடுத்த நபர் யார் அப்படிங்கிறத பார்த்து அவரையும் கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறோம். இந்த வீடியோ வந்து தெரிஞ்சு எடுக்கப்பட்டதா தெரியாமல் எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இல்லை பர்வேஷ் சுக்லா சொல்லி அந்த நபர் வந்து வீடியோ எடுத்தாரா அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சமூகத்தில் ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தப்பு நடக்கிறதோடு சேர்த்து அந்த தப்புக்கு காரணமாக இல்லை அந்த தப்பு நடக்கும்போது அதை தட்டி கேட்குறதுக்கு திராணி இல்லாமையும் மக்கள் வந்து அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஒரு பழங்குடியின சகோதரர் ஒருத்தர் உக்காந்துருக்காரு. அவர் வீட்டு வேலை பார்த்துருக்கார். யாரோட வீட்டிலன்னா இந்த பர்வேஷ் அப்படிங்கிற சுக்லா அவருடைய வீட்டில் வந்து வேலை பார்த்துருக்கார். அந்த வேலை பார்த்த நபர் வந்து வேலை பார்த்ததுக்கான காசு கொடுங்க அப்படின்னு ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறார்.
ஆனா காசு கொடுக்க முடியாது அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பையன் ரோட்ல உட்கார்ந்திருக்காரு. ரோட்ல உட்கார்ந்திருக்கும் போது குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு கும்மாலம் போட்டுட்டு சிகரெட்டை வாயில வச்சுக்கிட்டு சிறுநீர் வந்து அந்த பழங்குடியின சகோதரர் மேல சிறுநீர் பெய்கிறார். மாட்டு மூத்திரத்தை குடிச்சு குடிச்சு உங்களுக்கு எல்லாம் புத்தி மங்கி போச்சாடா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா மாட்டு மூத்திரத்தை குடிச்சு 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 இவங்களுக்கெல்லாம் இந்த பாஜகக்காரர்கள் எல்லாருக்குமே மூளை மங்கி போய் தான் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி உளறிக்கிட்டு இருக்காங்க நாட்டுக்குள்ள. அப்படி ஏகப்பட்ட சங்கிகள் வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே இந்தியாவில் பாஜக பிரமுகராக சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த பர்வேஸ் சுக்லா. மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகான் இவருடைய ஆட்சி காலம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் ஒரு பாஜகக்காரர். பாஜகவுக்கு கீழே இருக்கக்கூடிய பாஜகக்காரர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த சம்பவம். ஸோ ஒரு பாஜகக்காரர் பழங்குடியினர் எப்படி பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரதமர் மோடி அமல்படுத்துகிறாரோ, அந்த பொது சிவில் சட்டத்தினால இஸ்லாமியர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்களோ, பழங்குடியினர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்களோ, குறிப்பாக வந்து மிசோரம் உள்ளிட்ட அந்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே அதிகமாக பாதிக்கப்படும்னு சொல்லப்பட்டாலுமே அதை பற்றிய எந்த விதமான கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. அந்த மக்களை பற்றிய, அந்த மனிதர்களை பற்றிய எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் செயல்படக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கார். ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவான குரல்களை நாங்கள் முன்வைக்கிறோம்னு ஒரு பிரிவினர் மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் மோடி பேசுகிறத ஆதரிக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மணிப்பூரில் கலவரம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கலவரங்களை நேராக போய் பார்க்கறதுக்கு பிரதமர் மோடிக்கு நேரம் கிடையாது. ஆனால் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு தளங்களில் வந்தே பாரத் திட்டத்தை திறந்து வைக்கிறதுக்கு மட்டும் அவருக்கு நேரம் இருக்குது அப்படிங்கிறத நடிகர் பிரகாஷ்ராஜ் செய்யக்கூடிய இந்த ட்விட்டு மூலியமாக பார்க்க முடியுது. நீங்கள் திறந்து வைக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு ரயில்வே ரிமோட் போதும். ஆனால் மணிப்பூரில் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது திசை திருப்பக்கூடிய வகையில் வந்து சீனாவினுடைய ஆதிக்கமும் சீனாவினுடைய தந்திரமும் அந்த மணிப்பூர் கலவரத்தில் இருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய சில சேனல்கள் வந்து தவறாக ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சேனல்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், இங்கே இருக்கக்கூடிய சேனலுடைய ஓனர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், மணிப்பூரில் அவ்வளோ பெரிய கலவரம் நடக்கும்போது பிரதமர் மோடியை நேரடியாக போய் அந்த மக்கள்கிட்ட பேசலை, ஒரு சின்ன ஆறுதல் கூட தெரிவிக்கலை அப்படிங்கிறத ஏன் கேட்கல? திராணியற்று இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி இதுதான். இன்னொரு புறம் பாஜகவினர் தொடர்ந்து வந்து இதே மாதிரியான அத்துமீறல் செயல்களில், மனித சமூகத்திற்கே ஆரோக்கியமற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு உதாரணம் தான் பீகாரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமும் கூட. பீகாரில் மாட்டுக்கறி ஏற்றுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை வழிமறித்து அதில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை அட்டிச்சு துன்புறுத்தி ஒரு மாற்றுத்திறனாளியை அட்டிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. விசாரிக்கும் போது அதில் என்ன உண்மை வெளியில் வருது அப்படின்னா, பிபிசியில் போட்டிருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜஹியுர்தீன் அப்படிங்கிற ஒரு நபர், 50 வயதுக்கு மேலே உள்ள நபர், வண்டியை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வண்டி நிப்பாட்டப்படுது. நிப்பாட்டும் போது அந்த வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன விஷயம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பீகாரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் வந்து கேட்குறாரு. அப்போது எலும்புகள் தான் இருக்குது, விலங்குகளுடைய எலும்புகள் இருக்குது அப்படின்னு. அது மாடு இல்லை, உயிரோடு இருக்கக்கூடிய மாடுலாம் எதுவுமே கிடையாது, அந்த எலும்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திறந்து பார்க்குறாங்க, எலும்புகள்லாம் இருக்குது, இவ்வளவு எலும்புகளும் மாட்டோட எலும்புகள் தானே அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி அவங்கள துரத்துறாங்க. இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, இது நாங்கள் கம்பெனியிலேருந்து கொண்டு வரோம், அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு பெற்று இயங்கக்கூடிய, இது ஒரு தொழிற்சாலையிலேருந்து கொண்டு வரப்படக்கூடிய ஒரு வேன் தான் இது, நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஓட்டுநர் தான் அப்படிங்கிறத சொல்லி அந்த அறமண்டல் பயல்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த ஊர்லேயும் ஏகப்பட்ட சங்கிகள் இருக்காங்க. ஸோ பீகாரில் இருக்கக்கூடிய அந்த சங்கிகள் எல்லாத்துக்குமே சொல்லி புரிய வைக்க முடியாததுனால இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தெரிச்சு ஓடுறாங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த ஜஹியுர்தீன். அவரால் ஓட முடியல, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, ஓட முடியாமல் கீழே விழுந்துடுறார். அப்போது இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியல, அவங்களும் கேட்கக்கூடிய நிலைமையில இல்லை. அப்போது பசுக்களை தான் நீங்கள் கொலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள அடித்தே கொலை பண்ணுறாங்க. இந்த ஜஹியுர்தீன் அப்படிங்கிறவர் இவங்க அடித்து அடி தாங்க முடியாமல் இறந்தே போயிடுறார். மனித சமூகத்திற்கு ஆபத்து, எப்படி ஒரு பசுமாடு தன்னுடைய, அதான் பசுமாட்டினுடைய இறைச்சியை சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், கசுமா அவங்க சாப்பிடவும் இல்லாத, ஆக்சுவலி வந்து அவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க வந்து எலும்புகளை தான் கொண்டு போகிறாங்க, அதுதான் வந்து போலீஸ் ரெக்கார்ட்லேயும் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ அங்கே பிபிசியில் ஒளிபரப்பப்பட்ட அந்த செய்தியின் அடிப்படையில் ஜஹியுர்தீனுடைய மகள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், ஜஹியுர்தீனோட ஒர்க் பண்ண அந்த 55 வயதுக்கு மேற்பட்ட நபர் சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் விலங்குகளுடைய அந்த எலும்பு கூட்டை தான் வந்து எடுத்துகிட்டு போனோம், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்து வச்சு அரைச்சி அதை வந்து மருந்து கம்பெனிக்கு விற்கக்கூடிய பிஸ்னஸை பண்ணுறவங்க தான் எங்களுடைய முதலாளிகள்.
அப்போ வண்டி பிரேக் டவுன் ஆனதுனால நாங்கள் நிற்க வேண்டிய சூழல் வந்தது. அப்போ வந்து ஒருத்தர் கேட்கும்போது தான் நாங்கள் விளக்கம் கொடுத்தோம். விளக்கம் கொடுக்கும்போது அவர் எங்களை நம்பாமல் எலும்புக்கூடு இவ்வளோ எலும்புக்கூடுகள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பசுவை கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி எங்களை அடித்து துரத்தி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்களை வந்து அடித்து காயப்படுத்தினாங்க. நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம், ஆனால் சையுறுதீன் மட்டும் மாற்றிக்கிட்டா அவரை அடித்தே கொண்டுட்டாங்க அப்படின்னு. இப்படி சங்கிகள் வந்து மூளை வளர்ச்சி குறைவான நபர்கள் தான் சங்கிகளாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நாட்டில் ஏகப்பட்ட விடயங்களை அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. மங்கிகளாக கூட இருக்கலாம் போல மனுஷன், ஆனால் சங்கிகளாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த விடயத்தை பற்றி ரொம்ப பெரிய அளவில் பேச வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு மனிதன் மீது இன்னொரு மனிதன் மனிதத்தன்மையற்ற ஒரு செயலை செய்யும் போது அதை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்குது. இந்த பர்வேஷ் சுக்லா அப்படிங்கிற நபர் வந்து ஒரு பழங்குடியின ஒரு மனிதனை அவன் ஒரு மனுஷனாகவே அவன் மதிக்கவே இல்லை. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிறுநீரை வந்து அந்த இடத்துல அவர் வந்து டைரக்டாகவே அவர் மேலே யூரின் போகக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களை வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கா அரசாங்கத்தில் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த நபர்கள் எல்லாம் வெளியில் விட்டோம் அப்படின்னா அந்த சமூகத்துக்கே ஆபத்தான ஒரு கிருமிகள். அந்த விஷக்கிருமியை மறுபடியும் வெளியில் விட முடியாத அளவுக்கு அவருக்கு இந்தியாவினுடைய உச்சபட்ச தண்டனமாக இருக்கக்கூடிய தூக்கு தண்டனையும் மரண தண்டனையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒற்றை கோரிக்கை. இதையெல்லாம் சட்டத்திற்குட்பட்டு நிறைவேற்றணும் அப்படிங்கிற தாழ்மையான கோரிக்கையையும் நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அவரை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தாலும் தேசிய பாதுகாப்புக்கு எப்போவுமே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பாஜக பிரமுகராக இருக்கக்கூடிய அந்த பர்வேஷ் சுக்லாவுக்கு தண்டனை கிடைச்சா மட்டும்தான் பாஜகவுக்கு அடுத்து மக்கள் ஓட்டு போடுவாங்க. இல்லை அப்படின்னா பாஜகவை மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே புறக்கணிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. ஏன் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கொஞ்சம் வந்து அறிவுத்திறன் வந்து அதிகமாக இருக்கிறவங்களான்னு கேட்டால் அவங்கெல்லாம் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்க, அதனால் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த செய்தியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, இதை பார்க்கக்கூடிய எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் நீங்கள் தான் தமிழில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போது நீங்களாவது சிந்தித்து ஒரு நாட்டினுடைய நல்ல குடிமகனாக இருக்கிறதுக்கு தகுதியுடைய நபரா அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நாட்டினுடைய சிறந்த குடிமகன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு நல்ல அறிவுள்ள ஒரு மனசாட்சியுடைய ஒரு மனிதர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பாக இல்லை அப்படின்னா பாஜகவை ஆதரிக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்க மாட்டாங்க. ஸோ பாஜகவில் உறுப்பினராக ஒருத்தவங்க இருக்காங்கனாலே அந்த இடத்துல வந்து ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா பாஜகவினுடைய கடந்த கால வரலாறுகள் எல்லாத்தையும் புரட்டி பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சற்று பாதிக்கப்பட்டவங்களாகவே இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அடுத்த மனிதர்களை சந்திக்கக்கூடிய விதமாகட்டும், சாதி ரீதியான பிரச்சனைகள் ஆகட்டும், மத ரீதியான பிரச்சனைகள் ஆகட்டும், தொடர்ந்து மாட்டு மூத்திரத்தை குடிச்சு மூளை மங்கி போனவங்க தொடர்ந்து மனித சமூகத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பாடுகளை செய்கிறாங்க. ஸோ அந்த சங்கிகள்கிட்ட இருந்து விளங்கி வைக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கோம். துஷ்டனை கண்டா தூர விளக்கு அப்படிங்கிற கதையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நபர்கள்ட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். அதை மட்டும் மக்கள் உணர்ந்துக்கிட்டாங்கன்னா போதும். ஒருத்தவங்க சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படின்னா நம்ம மேலே கழிக்கிறாங்கன்னா நம்ம ஒதுங்கி தான் போகணும். ஏன்னா மூளை வளர்ச்சி குறைபாடுடைய இருக்கக்கூடிய நபர்கிட்ட நம்ம போய் பேசி எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இல்லையா. அப்போ அதை விட்டு விலகி நம்ம ஓடிடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எவ்வளோ காலத்துக்கு நம்ம ஓட முடியும் அப்படிங்கிறதையும் மக்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.